வெல்கம் யூ ஆல் டு கேம்லைட் ஸ்டுடியோ சேனல். நான் உங்கள் நதீன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சவுகார்பேட் நாட்டு பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், நியர்பை காந்தி ஸ்டாச்சு. இதுதான் லேண்ட்மார்க்கு. இங்கே இருக்கக்கூடிய டி ஆட்டோமொபைல் வெஹிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம், இங்கே நிறைய வெரைட்டியான வண்டிங்க இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ், அதோட சர்வீஸ் காஸ்ட் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஹாய் சார், உங்கள் நேம்? என்னோட நேம் வந்து உதயகுமார். நான் வந்து ஈவி டீலர்ஷிப் எடுத்துருக்கேன், ஜிதேந்திரா ஈவி டெக்ன்ட்டு. ஸோ இது கம்பெனி பேஸ் வந்து மகாராஷ்டிரா நாசிக்கு. ஸோ த்ரூ அவுட் இந்தியா தான் ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு. ஸோ நல்லாயிருக்கு உங்களுக்கு. இது நம்மளோட இப்போ இந்தியன் ஓன் ப்ராடக்ட் தான், இந்தியன் ஓன் ப்ராடக்ட் தான், மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா தான் இது. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. என்கொயரிஸ் எப்படி ஜீவா இருக்கு? என்கொயரிஸு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 15-20 என்கொயரிஸ் மேலேயே வருது. சவுகார்பேட்டில் நம்ம ஒரு டீலர்ஷிப்பாக இருக்கும். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 3 to 4 months தான் ஆயிடுச்சு நான் ஷாப் ஓப்பன் பண்ணேன். என்கொயரி சேல்ஸ் எப்படி இருக்கு? இதோட வண்டி என்கொயரி வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 to 60 வெஹிக்கிள்ஸ் என்கொயரி வர்றாங்க. ஸோ நியர்லி நான் 100 வெஹிக்கிள்ஸ் கிட்டே சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸு. இந்த ஃபியூல் ஹைக்னால நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இப்போ. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு நம்ம கம்பெனி. இப்போ இதில் என்னென்ன வேரியன்ட் இருக்கு? இதில் வந்து 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜெட்டு 250XL ப்ளஸ்ஸு, இன்னொன்று வந்து JMT கிளாசிக் சொல்லிட்டு, இன்னொன்று வந்து JMT 1000XS சொல்லிட்டு. ஸோ இதில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜெட்டு 250XL ப்ளஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா, 3 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 unit கன்சப்ஷன் ஆகும். 50 to 60 kilometers போகலாம் நீங்கள் அந்த. அதுக்கு வந்து நோ ரிஜிஸ்ட்ரேஷன், நோ லைசன்ஸ். ஸோ அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 3 mode ஸ்பீடு இருக்குது. அதில் உங்களுக்கு 1, 2, 3 சொல்லிட்டு ஸ்பீடு மோடு இருக்குது. அதில் 1 வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 to 15 kilometers ஸ்பீடு, 2 வச்சிங்கன்னா 20 to 30 ஸ்பீடு, 3 வச்சிங்கன்னா 30 to 40 ஸ்பீடு போகிற மாதிரி. அதாவது கியர் ஷிஃப்டர் மாதிரி நம்ம ஸ்விட்சில் கொடுத்துட்டோம். கொடுத்துருவோம். அண்ட் இன்னொரு மாடல் வந்து JMT கிளாசிக் இருக்குது. அதுலேயும் சரி, அது வெஸ்பா மாடலாக இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வண்டி. ஸோ சேம் 3 hours சார்ஜிங் கெப்பாசிட்டி. ப்ளஸ் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து அதில் ரிவர்ஸ் மோடும் இருக்குது அந்த மாடலில். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. கேரிங் கெப்பாசிட்டி வந்து 180 kgs கேரிங் கெப்பாசிட்டி, நல்லாயிருக்கு. அதுவும் நல்லா மூவிங்கில் இருக்குது. இன்னொரு மாடல் வந்து JMT 1000XS இருக்குது. அது ஹெவி டியூட்டி வெஹிக்கிள். நம்ம கம்பெனிலேயே ஹெவி டியூட்டி வெஹிக்கிள் அது தான். அது வந்து நீங்கள் நியர்லி 300 kgs வரை கேரிங் கெப்பாசிட்டி பண்ணலாம். ப்ளஸ் வந்து ட்ராவலிங் ஸ்பீடு வந்து 60 kilometers ஸ்பீடு போவோம் அதில். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 90 kilometers வரைக்கும் போகலாம் நீங்கள். இப்போ இது டபுள் பேட்டரியா சிங்கிள் பேட்டரி வருது? சிங்கிள் பேட்டரி தான் சார் இது. நம்மக்கிட்ட எல்லாமே சிங்கிள் பேட்டரி தான். இன்கேஸ் கஸ்டமர் ரிக்வயர் கேட்டாங்கன்னா நம்ம போட்டு தரணும், அது தனி எக்ஸ்பென்சிவ். ஸோ அப்போ டபுள் பேட்டரி போடுற ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்டேயும் இருக்குது. அண்டு அதுக்கு உண்டான சார்ஜர்ஸு, என்னென்ன மெட்டீரியல்ஸ் வருமோ எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அது ஒரு வண்டியோட என்னென்ன மெட்டீரியல் வருதோ எல்லாமே கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக சார்ஜிங் போட்டு ஆக்சசரிஸ் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் சார் அது. இப்போ இது வந்து நம்மளுக்கு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் சார்? இது சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து 0 மெயின்டெனன்ஸ் சார். இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ராப்ளம்ன்றது வராது. வந்ததுன்னா உங்களுக்கு மெயினாக வந்து பிரேக் ஷூ, சுவிச்சஸ்ஸு அந்த மாதிரி தான் போகும் தவிர, லைட்ஸு அந்த மாதிரி தான் போகும் தவிர, வேறு எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக மோட்டரு, பேட்ரி, கண்ட்ரோலர் தான், இது 3 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நோ இஷ்யூஸ் இல்லை. அது போனீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஜெட்டுக்கு 250XL ப்ளஸுக்கு வந்து 2 years வாரண்டி கொடுத்துருக்கோம், பேட்ரி, மோட்டர், கண்ட்ரோலர். JMT கிளாசிக்கும் 2 years கொடுத்துருக்கோம். JMT 1000XS வந்து 3 years கொடுத்துருக்கோம் நம்ம, பேட்ரி, மோட்டர், கண்ட்ரோலர். இது 3 மட்டும்தான் வாரண்ட்டி வரும் நம்மளுக்கு 3 years. மிச்சம் எல்லாமே வந்து நார்மலாக 1 year என்னென்ன வருமோ அது நார்மலாக பைக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இதை சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதோட சர்வீஸ் சென்டர் மாதிரி எதாவது ரெக்யர்மெண்ட் தேவைப்படுமா, இல்லை நார்மலாக சர்வீஸ்லேயே விட்டுக்கலாமா பக்கத்தில் அந்த மாதிரி? இதுக்கு வந்து இது இதோட பேஸ் பண்ணி தெரிஞ்சவங்க பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வெளியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க மாட்டை தெரியாமல் மாட்டுறது அதெல்லாம் இருக்கும். எலக்ட்ரிக்கல் வண்டி கை எலக்ட்ரிக்கல் வைக்க தெரியாமல் இது புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம்
ட்ரை பண்ணாங்களா, வேறு எதெல்லாம் மெட்டீரியல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வாரண்டி கவர் ஆகும். ஸோ வாரண்டி கவர் ஆகிறதுக்கு தான் நம்ம கம்பெனி பேஸாக சர்வீஸ் கொடுப்போம், அதனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வாட்டர் வாஷ் அந்த மாதிரி என்னது, வாட்டர் வாஷ் பண்ணலாமா இல்லை மழையில் ஓட்டுறது அந்த மாதிரி? இதில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாம். வாட்டர் வாஷ் வந்து நாங்கள் வந்து பின்னாடி, அதாவது இங்கே தான் இருக்குது கண்ட்ரோலரு. ஸோ மேலே வந்து இப்படி ஃபோர்ஸாக தான் அடிக்கூடாது, தவிர சைட்லேருந்து அடிக்கலாம், நல்லா இருக்கும். சைட்லேருந்து அடிக்கலாம், நீங்கள் வீலாண்டு அடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அண்ட் இன்னொரு திங் வந்து ரெய்னி சீசனில் வந்து வாட்டரில் நிற்கக்கூடாது வண்டி, ரன்னிங் ஆகலாம். ஸோ வாட்டரில் நின்றிங்கன்னா வாட்டர்ன்றதே உங்களுக்கே தெரியும், உள்ளே போயிடும், தாராளமாக போயிடும். எந்த வண்டி இருந்தாலும் சரி, நம்ம வண்டியும் இருந்தாலும் வண்டியை பார்க்கிங்கில் ஒரு ஷெல்டர் கீழே விடணும், அதே மாதிரி ரன்னிங்கில் இருந்தாலும் அங்கே வந்து வண்டி தண்ணி தேங்கக்கூடாது. நீங்கள் வாட்டரில் இதுவரைக்கும் போகலாம், நீங்கள் டயரே போகலாம், நீங்கள் இதுவரைக்கும் போகலாம் வாட்டரில். ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நம்ம அப்படி பார்க்க போனால் ஒரு 3 hours ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு நம்மளுக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃப்ரீங்கும் போது கலர்ஸுமே நிறைய வெரைட்டியான கலர்ஸ் இருக்குது. ஆமாங்க சார், ஜேஎம் ஜெட்டில் வந்து நியர்லி 6 கலர்ஸ் வரும், ஜேஎம்டியில் வந்து கிளாசிக்கில் வந்து 5 கலர்ஸ் வருது, ஜேஎம்டி 1000 HS வந்து 6 கலர்ஸ் வரும் நம்மளுக்கு. இது எப்படி பேட்டரி டிட்டாச்சபிள் எடுத்து நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்க முடியுமா, இல்லை வண்டியிலே வச்சு தான் பண்ணணும்? ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது சார் நம்ம வண்டியில். நம்ம கம்பெனியில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது, டைரெக்டாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் ரிமூவபிளும் பண்ணிக்கலாம், டிட்டாச்சபிளும் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் நம்ம கம்பெனியில் வண்டி தான் இருக்குது. நம்மள பார்த்து தான் ஹீரோ ஓகேனாவா எல்லாமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க, அது ஒன்று. இன்னொன்று வந்து இதில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 3 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 unit கன்செப்ஷன் தான் வருது. ஸோ அதுதான் மெயின். ஆக்சுவலாக ஒரு 5 ரூபாய் செலவில் நம்ம 5 ரூபாய் செலவுக்கு நீங்கள் 50-60 kilometers போகிற இது இருக்குது, 70 kilometerலையும் இருக்குது நம்மக்கிட்ட, 90 kilometers போகிறதும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் 5 rupees இத்தனை ஆப்ஷன் இருக்க வண்டி வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம கம்பெனி பேஸில் தான் இருக்குது. வேறு கம்பெனியில் வந்து 2-3 hours 3-4 hours ஆகும். அது 2-4 hours பண்ணுறது வந்து 2 unit கன்செப்ஷன் ஆகும். 2 unit கன்செப்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா 6-12 rupees. 12 rupees வந்து நீங்கள் 100 kilometers போகிறது வந்து பெரிய விஷயம் இருந்துச்சு. நம்மளது 6 rupees நம்ம 90 kilometers போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ இதில் அதர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் என்ன இருக்குது சார்? சார்ஜிங் யூனிட் அந்த மாதிரி இல்லை வந்து நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, நம்ம ரிமோட்லேயே ஆன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஆன்டி டெஃப்ட் லாக் சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் மோடு இருக்குது, ரிவர்ஸ் மோடு இருக்குது அந்த 4 modes இருக்குது. இதில் 1-2 வந்து 20 kilometers ஸ்பீடு, 2-3 வந்து 30 speed, 3-4 வந்து 50 speed போகும் உங்களுக்கு. ஸோ எல்இடி லைட்ஸு அண்ட் டிஜிட்டல் மீட்டர் இல்லை. இல்லை அது பார்த்தாலே ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஐஃபோனோட அது டிஸ்பிளே மாதிரி நல்லா இருக்குது கண்டிப்பாக. அண்ட் இதில் வந்து ரிவர்ஸ் மோடும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதில் ரிவர்ஸ் மோடும் இருக்குது அண்டு ஒரு வெஸ்பாவில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு. வண்டி வந்து ஒரு வெஸ்பா ஸ்டைலில் இருக்கும். அண்ட் இதில் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அண்டு ஹைட்டு வந்து நல்லாயிருக்கும் வண்டியில். ஸோ எந்த வண்டியில் இந்த ஹைட்டு இல்லை, இவிடி ஹைடி இதில். ஸோ நம்ம வண்டியில் வந்து ஹைட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. அண்டு இதே மாதிரி டிட்டாச்சபிள் தான் பேட்டரி எல்லாம், அதுவும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. இப்போ 5 amps ஸ்பின்னுனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். மொபைல் போர்ட் மாதிரி இது. ஆக்சுவலாக இந்த சார்ஜர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வண்டிக்குள்ளே வந்துடும். ப்ளஸ் வந்து ஐகேட்டோட அப்ரூவல் இருக்குது, இது நோ ரெஜிஸ்ட்ரேஷன் நோ லைசன்ஸ். ஸோ அதுலேயே உங்களுக்கு போட்டிருக்கோம் இல்லை, ஓகே நோ ரெஜிஸ்ட்ரேஷன் நோ லைசன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் ஐகேட்டோட அப்ரூவ்டு இருக்குது இல்லை. இன்னொன்று வந்து இல்லை டிட்டாச்சபிள். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது நம்மளுக்கு, ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். நம்ம இந்த பெல்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து கேரிங் கெப்பாசிட்டி ஈஸியாக இருக்கும். நியர்லி 5-6 kgs தான் பேட்டரி. நீங்கள் வீட்டுக்கு போய் சிங்கிள் ஹேண்ட்லேயும் வீட்டுக்கு போய் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு வீட்டுக்கு போய் நான் டெய்லி எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ண முடியல, என்னால் முடியலன்னா நீங்கள் கீழே ப்ளக் பாயிண்ட் வச்சு ஜங்ஷன் பாக்ஸ் இருந்தாவே போதும். 5 amps சார்ஜரு பின்னு அது வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம்.
ஸோ யாராச்சும் தொட்டாங்கன்னா இந்த வண்டி வந்து ஆன்டி லாக் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு ரொட்டேட் ஆகும், லாக் ஆகிடும், லாக் ஆகிடும், இந்த லாக் சிஸ்டம் ஆகிடும். ஸோ அதனால் கற்றுக்கிட்டே இருக்கும் நம்ம இது. ஸோ அதனால் இதுலேயே தெரிஞ்சிடும் அக்கம் பக்கம்லாம் வந்துடுவாங்க நம்மளுக்கு. ஓகே, ஸோ திருட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதுலேயே ஃபியூச்சர்ஸ் வந்துடுச்சு. ஃபியூச்சர்ஸ் வந்துடுச்சு. இன்னொன்று வந்து பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது பாருங்க, சார்ஜிங் பாயிண்ட். இதுதான் சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. ஸோ ஃபியூச்சர் மட்டும்தான் இல்லை, பார்க்க போனால் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்கு. ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் வருது? இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெட்டு வரும், அண்டு ரெட்டு வரும், ப்ளூ வரும், ஒயிட் வரும், எல்லோ வரும். எல்லோ ஓகே, ரெண்டே நல்லா இருக்கு. அப்போ ஒயிட் எல்லோ ஒன்றும் நல்லா இருக்கும் பாத்தியா? ஃபாஸ்ட் மூவிங் கலர் எதுச்சு? ஃபாஸ்ட் மூவிங்னா ரெட்டு எல்லோ தான் நம்பளுக்கு. எல்லோ சிஎஸ்கே கலரு. அடுத்துச்சு, அடுத்த மாடலில் ஃபாஸ்ட் மூவிங் எப்படி இருக்கும்? அடுத்த மாடல் வந்து நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான், அதுவும் ஜெட்டு எக்ஸ்எல் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு, 250 எக்ஸ்எல் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அது சேம் வந்து உங்களுக்கு ஸ்கூட்டி மாடல் டைப்பே இருக்கும், சேம் அதே மாதிரி தான். பட் இதுலேயும் உங்களுக்கு டிட்டாச்சபிள் பேட்ரி, 200 kg கெப்பாசிட்டி, அதுவும் இல்லாமல் எல்இடி லைட்ஸு, ஸ்டைலிஷ் மிரரு எல்லாமே இருக்குது சார். இல்லை ஆக்சுவலாக சேம் ரிமோட் கண்ட்ரோலு. மற்ற கம்பெனியில் வந்து பேசிக்கில் வந்து டிஸ்க்கு டிஸ்க்கு எல்லாம் தரமாட்டாங்க, நம்ம கம்பெனியில் வந்து டிஸ்கோட சேர்த்து தரோம் நம்ம. அது ஒரு பெனிஃபிட்டு நம்ம கம்பெனியில். அண்ட் டிஸ்க்கு டிஜிட்டல் மீட்டரும் வரும் நம்ம கம்பெனியில். இப்போ டபுள் ஒன் டபுள் ஜீரோ மாதிரி ஸ்க்யூட்டாக செம்மையாக இருக்குது. ஓகே, இதில் என்னென்ன கலர்ஸ் ஜி வருது? இதில் வந்து ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டு, ஓகே, எல்லோ, அண்டு பிளாக்கு. பரவாயில்ல, இவ்வளோ கலர்ஸ் வருது. இவ்வளோ வரும். ஓகே, ஸோ இதில் இருக்க மூணு வேரியண்ட்டுமே உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது? ஆ, இருக்கு சார், ஆல் அவைலபிள், எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது நம்மக்கிட்ட. நம்மள்கிட்ட இப்போ வண்டி புக் பண்ணால் எவ்வளோ சீக்கிரம் டெலிவரி கொடுத்துருவீங்க? நீங்கள் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன்னா இப்போயே கொடுத்துட்றேன், உடனே கொடுத்துடலாம். ஓகே, அந்த வித் ரெஜிஸ்ட்ரேஷனாக எனக்கு டெஸ்ட் டைம் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு அது இஎம்ஐ ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கா? ஆ, இருக்கு சார், நம்மக்கிட்ட பஜாஜ் ஃபைனான்ஸும் இருக்குது, ஜெஸ்ட் மணியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சௌகரியமோ அது போயிட்டு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்குது, ஷோரூம் நல்லா இருக்குது, வெஹிக்கிள்ஸ் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த அடுத்த க்ரோத்துக்கு நல்லா வருவீங்கன்னு சொல்லிட்டு கேம்லைட் ஸ்டுடியோ சேனல் சார்பாக எங்களோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்களும் நல்லா வருவீங்க, நல்லா இருக்குது உங்களதும் வீடியோஸ் எல்லாம். ஸோ நல்லா எடுங்க எல்லா கம்பெனியும் போயிட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ காய்ஸ், இங்கே வாங்க. ஸோ லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம், வந்து பாருங்கள். நல்லா இருக்குது வண்டி, நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஃப்யூச்சர்ஸுமே நல்லாயிருக்கு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பெட்ரோல் விலையில இருந்தோம், பொல்யூஷனில் இருந்தோம், நம்மளை நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற இ வெஹிக்கிள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர்ஸாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போல் இ பைக் சம்மந்தமான வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்றால் கேம்லைட் ஸ்டுடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.